வணக்கம். நகரங்களைப் போல சிறு நகரங்களிலும் தினமும் கொரோனா பரிசோதனை தீவிரப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகம், கர்நாடகா, கேரளா, குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் கொரோனா பாதிப்பு அதிகமாக உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உலக பிரசித்தி பெற்ற திரிசூர் பூரம் விழாவுக்கு அனுமதி அளித்துள்ள கேரள அரசு விழாவில் பஞ்சவாத்தியம் மேள நிகழ்ச்சிகள் நடக்கும்போது கொரோனா நெறிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் இ டிக்கெட் மூலம் ஆட்களை அனுமதிக்க வேண்டும் எனவும் நிபந்தனை விதித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் சட்டசபை தேர்தல் ஒத்திவைக்க வாய்ப்பில்லை, பாதுகாப்பான முறையில் தேர்தலை நடத்த திட்டமிட்டுள்ளோம் என்று தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாகோ கூறினார். மதுரை மாவட்டத்தில் உள்ள திருமங்கலம், சோழவந்தான், உசிலம்பட்டி பகுதிகளில் வருகிற 21ஆம் தேதி நடிகை விந்தியா அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தமிழக மக்களின் நலனுக்காகவே அமமுக தேமுதிக கூட்டணி உருவாகியுள்ளது. விருதாச்சலம் தொகுதியில் பிரேமலதாவை வெற்றி பெற செய்வோம் என்று டிடிவி தினகரன் கூறினார். மாநில உரிமைக்கு குரல் கொடுப்போம், இந்தி திணிப்பை எதிர்ப்போம், ஆசிரியர் அரசு ஊழியர்கள் நலன் காக்கப்படும், போக்குவரத்து தொழிலாளர்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்களுடன் மதிமுக தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. முழுமையான களப்பணியாற்ற முடியாததால் வருகிற சட்டசபை தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அர்ஜுனாமூர்த்தி திடீரென்று இன்று அறிவித்தார். பாலியல் குற்றச்சாட்டிற்கு ஆளான சிறப்பு டிஜிபியை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என கே எஸ் அழகிரி வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவின் ஜார்ஜியா மாகாணத்தில் 3 இடங்களில் நடந்த துப்பாக்கி சூட்டில் 8 பேர் உயிரிழந்தனர். அவர்களில் 6 பேர் ஆசிய நாட்டை சேர்ந்த பெண்கள் என்று போலீசார் தெரிவித்தனர்.